இஸ்லாமிய மயமாக வேண்டும் என்றால் ஒரு ஊர் இஸ்லாமிய சுற்றுச்சூழல் உள்ள ஊராக ஆக வேண்டும் என்றால் ஒரு முஹல்லா இஸ்லாமிய மாஹூலில் அமைய வேண்டும் என்றால் பெருமக்களே அங்கு இரண்டு அவசியமாக இருக்க வேண்டும். அந்த ஊரில் ஒன்று பள்ளிவாசல், இன்னொன்று நமது பிள்ளைகளுக்கான கல்வியை போதிக்கிற, குர்ஆனை போதிக்கிற, ஹதீஸை போதிக்கிற மதரசா. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். ஒவ்வொரு முஸ்லீமையும் உண்மை விசுவாசியாக அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய அளவில் உயர்தட்டு மக்களாக உயர்த்தியது இந்த இரண்டை வைத்துதான். முதல் முதல் நாயகம் செய்தது பள்ளிவாசல் அமைத்தது. இரண்டாவது அந்த மக்களுக்கு அல்லாஹுவை பற்றிய, ரசூலை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய அடிப்படை ஞானம் போதிப்பதற்காக வேண்டி மதரசா ஏற்படுத்திக் கொள்கிறது. பெருமக்களே, இஸ்லாம் இந்த இரண்டின் மூலம்தான், இந்த இரண்டில் பயின்றவர்கள் மூலம்தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவியது. சிலையார் அல்லாஹுவை நல்லடியார்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா நகருக்கு செல்லும் பொழுது மதீனத்து மக்கள் நாயகத்தை அந்த ஊரின் எல்லைக்கு வந்து வரவேற்றார்கள் என்பது வரலாறு. அதற்கு காரணமாக இருந்தவர் சையனா முஸ்அத் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு வாலிபர். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருக்கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாயகத்தின் பாசறையில் குர்ஆனையும் ஹதீஸையும் பயின்றவர். அதே போன்று சையனா ஜஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்று நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் ஒரு பேர் உரை நிகழ்த்தினார்கள். அவருக்கு அப்போதைய வயது 20, ஒரு சரியான வாலிப வயது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருக்கரம் பிடித்து இஸ்லாமை ஏற்று நாயகத்தின் கரத்தால் நாயகத்தினுடைய அந்த பாசறையில் கல்வி பயின்றவர்கள் சையனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்வி பாசறையில் கல்வி பயிலும் பொழுது சையனா அலி ரலியல்லாஹு அன்ஹு 10 வயது, சையனா அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு 13 வயது, ருக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு 15 வயது, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு 15 வயது, ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு 17 வயது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு 17 வயது, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு 18 வயது, சரிரா அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு 19 வயது. பெருமக்களே, நான் மேலே சொன்ன இந்த அனைத்து சஹாபாக்களும் மிக பிரபல்யமான உலகம் முழுக்க தீன் பரவ காரணமாக இருந்தார்கள். இவர்கள் முழுக்க வாலிபர்கள், வாலிப வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்வி பாசறையில் கல்வி பயின்றவர்கள். எனவே ஒரு முஹல்லாவில், ஒரு வீட்டில், ஒரு ஊரில், ஒரு ஊரை இஸ்லாமிய மயமாக்க வேண்டும் என்றால் அங்கு ஆரம்பமாக அல்லது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி போதிக்கிற மக்கள் மதரசாக இருக்க வேண்டும். சேனா உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது 17 வயதில் ஒரு பெரும் கொண்ட பெரும் சஹாபாக்கள் இருக்கிற ஒரு படைக்கு தளபதியாக இருந்து படையை வழிநடத்தினார்கள். தனது 17 வயதில் இன்றிருக்கிற 17 வயது வாலிபர்களால் தன்னையே சரி செய்து கொள்ள முடியவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த அடிப்படையில் இருக்கிற நமது வாலிபர்களுக்கு மத்தியில் சேனா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான சிறுவர்களை, அழகான வாலிபர்களை, பெரும் கொண்ட சஹாபிகளுடைய படைகளை பயன்படுத்துகிற தகுதியும் தரத்தும் தரமும் தாமைத்துவத்தையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலிருந்து ஊற்றி வளர்த்தார்கள். சேனா ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா நாயகத்தில் சபையின் டிரான்ஸ்லேட்டர், காத்திபுல் வஹி என்று இவருக்கு பெயர், வஹி எழுதக்கூடியவர். 11 வயதில் பெருமான் சபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் இருந்து திருக்குர்ஆன் வஹியை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்டவர்கள். வெளிநாடுகளில் இருந்து, வெளியூர்களில் இருந்து, வெளிநாட்டு அரசர்கள் எழுதுகிற கடிதத்தை மொழிபெயர்த்து எம்பெருமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிற பணியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா நியமித்திருந்தார்கள். அதே போன்று
இன்று இருக்கிற இந்த புத்தக வடிவை குர்ஆனை முழுமையாக ஒன்று சேர்த்து கோர்வை செய்து தனது 22 வயதில் ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம் சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். பெருமக்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒரு இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட வீடாகவோ ஊராகவோ முகல்லாவாகவோ மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக சிறு வயதில் இருந்து நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் ஒரு குக்கிராமத்தில் இருந்து பெயரே சொல்ல முடியாத பெயரே தெரியாத யஸ்ரிப் என்ற மதீனா நகரில் இருந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து இன்று வியக்கத்தகுந்த ஆட்சியை நாயகம் கொடுத்தார்கள் என்றால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த சிறுவர்களும் வாலிபர்களும் தான் மிகப்பெரிய மூலகரமாக இருந்தார்கள். பெருமக்களே, வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், ஸ்பெயினை ஐரோப்பாவை இருண்ட கண்டம் என்று. ஐரோப்பிய மக்களுக்கு ஐரோப்பிய மண்ணில் இருந்தவர்களுக்கு எந்தவித கல்வி ஞானமோ அறிவு ஒளியோ எந்தவித கண்டுபிடிப்புகளோ பற்றிய எந்த ஞானமும் ஐரோப்பிய மக்களுக்கு இல்லை. அந்த மக்களுக்கு ஒரு அறிவொளியை ஒரு கல்வி தாகத்தை இன்று பெரும் பெரும் வல்லரசுகளாக ஐரோப்பா திகழ்கிறது என்றால் அதற்கு முஸ்லிம்கள் தான் காரணம் என்று முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் சொல்கிறார்கள். 17 வயதே நிரம்பிய தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் ஒரு படையை முதன் முதலில் ஸ்பெயினுக்கு எடுத்துச் சென்றார்கள். அங்கு 800 வருட இஸ்லாமிய பாரம்பரிய ஆட்சியை நிலவுவதற்கு 17 வயது ஒரு வாலிபர் தான் காரணமாக இருந்தார் என்றால் பெருமக்கள் இது மிகையான வார்த்தை இல்லை. எத்தகைய ஒரு உயர்ந்த ஆட்சியை நியாயமான நீதமான 95 முஸ்லிம் சமூகத்தை கட்டி தழுவிய ஒரு அற்புதமான ஆட்சியை, இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட ஆட்சியை 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்றால் பெருமக்களே, ஸ்பெயினுடைய தலைநகரம் குர்துபா, இந்த குர்துபாவினுடைய கவர்னர் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு செய்கிறார், என் மகனுக்கு மனம் முடிக்க வேண்டும், எந்த இல்லத்தில் குர்ஆனை மனனம் செய்த இளம் பெண்கள் இருக்கிறார்களோ இன்றிரவு அவர்களின் இல்லத்தில் இல்ல ஜன்னல்களில் நீங்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார். அந்த நாள் இரவு எல்லா இல்லங்களிலும் எல்லா இல்லங்களுடைய ஜன்னல்களிலும் மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டிருந்தது. வேந்து போனார். அடுத்த நாள் ஒரு அறிவிப்பு செய்கிறார், அந்த நேரத்தில் புகாரியை போன்றிருந்த ஒரே ஒரு கிதாப் ஹதீஸ் கிதாப் முஅச்சா மாலிக் என்ற புகாரியோ முஸ்லிமோ திருமிதி ஷரீஃபோ கோர்வை செய்யப்படாத காலம் அது. முஅச்சா என்ற ஒரே ஒரு ஹதீஸ் கிதாபை இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கோர்வை செய்து கொடுத்திருந்தார்கள். அந்த கிதாபை யார் குர்ஆனை முழுக்க மனம் செய்து எந்த இளம் பெண் முஅச்சா மாலிக்கையும் மனம் செய்திருக்கிறாரோ அவர் வீட்டில் மெழுகுவர்த்தியை செய்யுங்கள், என் மகனுக்கு பெண் பேச வர வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார். நிறைய இஸ்லாமிய இல்லங்களுடைய ஜன்னல்களில் மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டது வரலாறு. குர்துபாவினுடைய பள்ளியில் 365 ஜன்னல்கள் இருக்கிறது. அந்த 365 ஜன்னல்களிலும் ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளி ஒரு ஜன்னல் வழியாக பள்ளிக்குள் வரும் அளவுக்கு ஆர்க்கிடெக்டில் சிறந்தவர்கள் முஸ்லிம்கள். பெருமக்களே, இத்தகைய கலை கொடுத்த இஸ்லாமியர்கள் 800 ஆண்டுகள் முழுக்க முழுக்க பாரம்பரியமாக இஸ்லாமிய ஆட்சி செய்தார்கள். இன்றைய ஸ்பெயினின் நிலை என்ன? 95% முஸ்லிம்கள் மட்டும் நேர்மையான நீதியான ஆண்கள் அல்ல பெண் ஹாபிலாக்களை கொண்டிருந்த ஸ்பெயின் என்று பெயர் சொல்கிற அளவுக்கு கூட 5% முஸ்லிம்கள் கூட இல்லாத ஒரு நாடாக மாறியது வரலாறு என்ன? பெருமக்களே, ஸ்பெயினில் ஸ்பெயினுடைய இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று அதற்கு அருகாமையில் இருந்த பிரான்ஸ் என்ற நாடு வீழ்த்துவதற்கு என்ன வழி என்று கண்டறிவதற்காக வேண்டி 2 ஒற்றர்களை ஸ்பெயினுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அனுப்பி வைத்த நேரத்தில் ஸ்பெயினுடைய வீதியில் ஒரு 16 வயது வாலிபர் என்று அழுது கொண்டிருக்கிறார். இந்த 2 ஒற்றர்களும் அழுவதற்கான காரணத்தை கேட்டார்கள். அந்த வாலிபர் சொன்னார், எனக்கு ஜிஹாதில் கலந்து கொள்ள ஆசை, என் தாயிடத்தில் சென்று நான் ஜிஹாத் மார்க்கத்திற்கு மார்க்க போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையை தெரிவித்தேன். என் தாய் சொன்னார், நீ எப்போது முழு குர்ஆனையும் மனம் செய்து முடிப்பாயோ அப்போதுதான் உன்னை ஜிஹாதுக்கு நான் அனுப்பி வைப்பேன். முதலில் குர்ஆனை மனம் செய்வதாக என் தாய் சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். இன்றுதான் குர்ஆனை நான் முழுக்க மனம் செய்து முடித்திருக்கிறேன். இத்தனை நாட்கள் எனக்கு ஜிஹாதுக்கு செல்ல ஒரு வழி இல்லாமல் இருந்தது, இன்று ஜிஹாதுக்கு செல்ல நான் தயாராகி சென்ற ஒற்றர்கள்
அதற்கு வழி என்ன? ஸ்பெயினை வீழ்த்த வழி என்ன என்று தேடி பிரான்ஸ் கண்டுபிடித்தது, அரபு மொழியை விட்டு குர்ஆனை விட்டு அந்த மக்களை தூரமாக்க வேண்டும், குர்ஆனுடைய ஞானத்தை விட்டு அரபு மொழி வாசிக்கூடிய ஞானத்தை விட்டு அந்த மக்களை தூரமாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி சரியாக 30 ஆண்டுகள் சரியாக திட்டம் தீட்டி வழி நடத்தினார்கள், காய் நடத்தினார்கள். 30 ஆண்டுக்கு பிறகு அதே ஒற்றர்களை அனுப்பி வைத்தார்கள். இப்போதைய ஸ்பெயினுடைய நிலைமை என்ன பார்த்துவார்கள் என்பதாக வந்தபொழுது அப்போதும் ஒரு நாள் அந்த வீதியில் ஒரு வாலிபர் அழுது கொண்டிருந்தார். ஒற்றர்கள் காரணம் கேட்டார்கள். அந்த வாலிபர் காரணம் சொன்னார், நான் ஒரு அடிமை பெண்ணை நேசிக்கிறேன், விரும்புகிறேன், திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு என் பெற்றோர்களிடத்தில் சொன்னேன், என் பெற்றோர்கள் மறுத்து விட்டார்கள், அதன் துக்கம் தாராமல் அழுகிறேன் என்று அந்த வாலிபர் சொன்னார். ஒற்றர்கள் பிரான்சுக்கு சென்று சொன்னார்கள், இப்போது நீங்கள் ஸ்பெயினை தொட்டால் நிச்சயமாக ஸ்பெயினை இஸ்லாமிய ஆட்சியில் இருந்து இஸ்லாம் பெயரளவுக்கு கூட முஸ்லீம்கள் இல்லாமல் தொடை தெரிந்து விடலாம் என்று போய் சொன்னதற்கு பிறகு பெருமக்களே, இன்று 5% முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள், அவர்களும் கூட பெயர் அளவு கூட இல்லாத முஸ்லீம்கள் தான் இஸ்லாமிய பெண்ணும் இஸ்லாமிய ஆணும் வீடு கொடுக்கிறார்கள், இருவருக்குமே பார்த்து வாசிக்க தெரியாது, பிள்ளைகள் பிறக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஒளியை கேட்கிற எந்த பாக்கியமும் இல்லை, கணவருக்கும் பாங்கு சொல்ல தெரியாது, மனைவிக்கும் பாங்கு சொல்ல தெரியாது, அரபு மொழியை பார்த்து கூட வாசிக்காத நிலை இந்திய முஸ்லிம்கள் தொற்று 10 ஆண்டுகளாக உருவாக்குகிறேன். நான் சொல்ல வருவது, ஒரு 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 இஸ்லாமியனை குர்ஆனை விட்டு தூரமாக்கிவிட்டால் நிச்சயமாக அந்த முஸ்லீம் வீழ்த்தப்படுவதற்கு அது ஒன்றே காரணமாக போதும் என்று என்பது வரலாறு நாம் ஸ்பெயினை வைத்து முன்பாக எடுத்துக் கொள்ளலாம். ஆக பெருமக்களே, நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த சமூகம் குர்ஆனை விட்டு தூரமாக்கப்படுகிறதோ அந்த சமூகம் மிக இலகுவாக வீழ்த்தப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் தொழுகிறோம், குர்ஆனை வாசிக்க தெரியாத நிலையில், நாம் ஹஜ்ஜுக்கள் செய்கிறோம், குர்ஆனை வாசிக்க தெரியாத நிலையில், நாம் உம்ராக்கள் செய்கிறோம், குர்ஆனை வாசிக்க தெரியாத நிலையில், குர்ஆன் எனக்கு என்ன சொல்கிறது, குர்ஆன் எனக்கு என்ன போதிக்கிறது, குர்ஆன் என் மனைவியோடு எப்படி பேச வேண்டும் என்று சொல்கிறது, குர்ஆன் என் பெற்றோரோடு எப்படி நடந்து வேண்டும் என்று சொல்கிறது, குர்ஆன் என் பிள்ளையை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறது என்ற எந்த அடிப்படை ஞானம் இல்லாமல் இந்திய முஸ்லீம்கள் வளர்ந்து வார்த்தெடுத்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது பெருமக்களே. ஏதோ அல்லாஹ்வின் அருளால் இன்றைய பிறக்கிற குழந்தைகளுக்கு, இன்றைய வாலிபர்களுக்கு உள்ள அவேர்னஸின் காரணமாக இப்போது பிறக்கிற பிள்ளைகள் அல்லாஹ்வின் அருளால் குர்ஆனை கேட்கும் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சமீபத்திய ஆய்வின் அடிப்படையில் அமெரிக்காவில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளை அந்த 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 பிள்ளையினுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். பெருமக்களே, பிறந்த குழந்தை ஹாஃபிலாக பிறந்த ஒரு பெரும் அதிசயத்தை அந்த அந்த பெண்மணி நிகழ்த்தியிருக்கிறார். எப்படி அந்த பெண் கற்பூற்றிருக்கும் பொழுது, தன்னுடைய பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுது குர்ஆனை நிறைய ஓதி 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 குழந்தை பிறந்திருக்கிறது ஹாஃபிலாக. 3.5 வயது பிள்ளை மிக அற்புதமாக அழகாக உலக சாதனை படைத்திருக்கிறது, முழு குர்ஆனை வளம் செய்து ஒரு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு மார்க்கப்பட்டும் குர்ஆனுடைய அறிவு இருக்கிறது என்றால், பாரம்பரியமாக என் தந்தை, தந்தையின் தந்தை, அவரின் தந்தை, அவரின் பெற்றோர்கள் இப்படி பல தலைவர்கள் இருந்து கொள்ளலாம் குர்ஆனை வாசிக்க தெரியாமல் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்திய தாயத்தின் நாட்டிலே. எம்பெருமான ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு பொருளுக்கு சிறப்பு வேண்டும் என்றால் அது ஒரு பொருள் தனி சிறப்பாக இருந்தால்தான் அதற்கு பெருமை. என் சமூகத்திற்கு பெருமையே குர்ஆன் தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, இன்று நம் பிள்ளைகளை இந்த உலகில் தலை சிறந்தவர்களாக, படித்தவர்களாக, பட்டம் பெற்றவர்களாக உருவாக்க வேண்டும் என்று ஆசிக்கிறோம். ஆனால் நம் கல்வியில் அவர்களுக்கு குர்ஆனிய ஞானம் வேண்டும், ஹதீசிய ஞானம் வேண்டும், இந்திய வரலாறு என்ன, இஸ்லாமிய வரலாறு என்ன, இஸ்லாமிய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும், ஒரு குழந்தை பிறந்த தொட்டு அவன் வளர வளர அவனுக்கு என்ன போதிக்க வேண்டும் என்று
நிச்சயமாக நாமும் வாசிப்பது கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கும் சொல்லி தருவது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபிகளை பார்த்து சொன்னான், நீங்கள் போருக்காக சென்றால் இஸ்லாமை பரப்புவதற்காக, உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக, உங்களுடைய எதிரிகளை இருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக போருக்காக செல்லும் போது கூட மஸ்ஜித் நபவியில் சிலர்களை குர்ஆனை வாசிக்க வைத்து விட்டு அந்த ஞானத்தை பெறுவதற்காக வேண்டி அமர வைத்து விட்டு நீங்கள் போருக்கு செல்லுங்கள். யாருமே மஸ்ஜித் நபவியில் கல்வி கற்காத மனிதர்கள் இல்லாத நிலையில் விட்டுவிட்டு நீங்கள் மதீனாவை விட்டு புறப்பட வேண்டாம் என்பது இறைவனுடைய கட்டளை. போருடைய காலங்களிலும் கூட குர்ஆனை கற்க பள்ளிவாசலில் ஆட்கள் இருக்க வேண்டும் என்றால் பெருமக்களே நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜித் நபவிக்கு வரும் பொழுது இரண்டு சஹாபிகளுடைய கூட்டம் அமர்ந்து கொண்டிருந்தது. ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம் துஆ என்று அமர்ந்து கொண்டிருந்தது, பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு கூட்டம் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆ கேட்பவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலாம், நிறைவேற்றாமல் போகலாம், ஆனால் குர்ஆன் ஓதுகிற, குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற இவர்கள் சிறந்தவர்கள். ஏன் சிறந்தவர்கள்? நான் உங்களுக்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த சஹாபிகளுக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டார்கள் என்பதை நாம் வரலாற்று மூலமாக பார்க்கிறோம். பெருமக்களே, குர்ஆன் ஓதுவது நாம் என்று நினைக்கிறோம், சின்ன பிள்ளை தானே என் பிள்ளை பெருசான ஓதிக்கொள்ளட்டும் என்று நமது பெற்றோர்கள் நினைத்ததன் காரணமாகத்தான் என்று நம்பி நாம் குர்ஆனை வாசிக்க தெரியாத முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம். நாம் அந்த தவறை செய்துவிடக் கூடாது. ஐந்தில் வளையாதது, ஐந்தில் ஐம்பதில் வளையாது என்பது பழமொழி. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு சிறு சஹாபாக்களையும் கூட மிக அற்புதமாக உருவாக்கினார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு அபி ஸலாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சமயம் அங்கும் இங்குமாக தட்டில் கை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவரை பார்த்து சொன்னார்கள், சிறுவரே, சாப்பிட ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹ் சொல்லிக்குள். சிறு வயதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைக்கு சாப்பிடுகிற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். பிஸ்மில்லாஹ் சொல்லிக்குள், உன் தட்டில் உனக்கு அருகாக இருக்கிற உணவை எடுத்து அருந்து, உன் உணவை எடுத்து உண்டு கொள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இதற்கு பிறகு என் வாழ்க்கையில் நான் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது என்பது என்ற அறிவிப்பை செய்கிறார்கள். பெருமக்களே, நாம் சிறு பிள்ளைதானே, அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலேயே இன்று ஒரு பெரும் கூட்டம், இஸ்லாமிய பெரும் கூட்டம் அரபு மொழியை விட்டு தூரமாக இருக்கிறது. அரபு என்றாலே அலர்ச்சியாக இருக்கிறது. நம்மால் உருது கற்றுக்கொள்ள முடிகிறது, நம்மால் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடிகிறது, ஆங்கிலத்தில் சரளமாக பேச, சரளமாக எழுத நமக்கு இலகுவாக இருக்கிறது. ஆனால் தாய் மொழியான உருது அரபியில் நாம் இன்னமும் கூட தாண்டவில்லை. உருவக்களை இன்று நமக்கு ஏபிசிடி தெரியவில்லை. எத்தனை எத்தனை முஸ்லிம்களுக்கு அலிஃப் பா தாவை தஜ்வீதோட மொழியை தெரியும். குர்ஆனில் நம்மை பலர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், தஜ்வீத் இல்லாமல் பொடுபோக்கில் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய அரபி ஞானம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால் சைனா அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹதீஸ் அறிவிப்பதில், ஹதீஸ் அறிவிப்பதில், ஹதீஸை மானம் செய்வதில் என்னை விட மிக உயர்ந்த சஹாபாக்கள் யாருமே இல்லை. ஒருவரை தவிர அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, கிட்டத்தட்ட அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த அபு ஹுரைரா சொல்கிறார்கள், என்னை விட ஹதீஸை அறிவிப்பதில், ஹதீஸை மானம் செய்வதில் யாருமே இல்லை. ஒருவரை தவிர அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவரும் கூட என்னை எப்படி மிஞ்சினார் என்றார், அவருக்கு எழுத படிக்க தெரியும், எனக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. எழுத படிக்க தெரியாத ஒரு அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸை மனனம் செய்து அறிவித்திருக்கிறார்கள். பெருமக்களே, இது பெருத்த ஆர்வம் இல்லையா இது? எனவே நாம் எந்த சமூகத்திற்கு ஆர்வம் இருக்குமோ, யார் எதில் முனைப்பு காட்டுகிறார்களோ, அது எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்மால் சாதிக்க முடியும். நம் பிள்ளைகளுக்கு இன்று ஆங்கிலமும் ஹிந்தியும் உருதுவும் நிறைய கற்றுக் கொடுக்கிறோம். நமது தாய்மொழி, சொர்க்கத்து மொழி, கபிரின் மொழி, அல்லாஹ்விடத்தில் ரசூலிடத்தில் நம் ரசூலை பார்த்து பேசுகிற மொழி அரபு மொழியை பெருமக்கள் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்துவிடக் கூடாது. அதில் மிகுந்த கவனம் தேவை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சஹாபாக்களை இப்படித்தான் உருவாக்கினார்கள். பெருமக்களே, நமது பிள்ளைகள் பெரும் ஒரு அமானிதம், அதில் கவனமாக இருக்க வேண்டும்.
அமானியத்தை மோசடி செய்பவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் அடித்தட்டில் அடித்தட்டில் இருப்பான், மிக இருப்பான். முனாஃபிக்கினுடைய அடையாளமாக எம்பெருமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவன் அமானியத்தை மோசடி செய்வான். பெருமக்களே, இன்று நம் பிள்ளைகள் நமக்கு கொடுத்த அமானியங்கள், நம் பிள்ளைகள் நமது மனைவியினுடைய வயிற்றிலிருந்து வெளியாகும் பொழுது அவர்களுக்கு பாவத்தை பார்க்க தெரியாது, டிவி பார்க்க தெரியாது, பாடல்களை பாட தெரியாது, வீடியோ கேம் விளையாட தெரியாது, செல்போனை நோட தெரியாது, டேபில் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் விளையாட தெரியாது. பிறந்த பிள்ளைகளை அமானிய மோசடியான இவை அனைத்தையும் செய்துவிட்டோம். 7 வயது ஆனால் தொழுகையை போதிக்க வேண்டும். பாங்கு சொல்வதற்கு முன்னால் தந்தை தொழுகைக்காக வேண்டி தயாராகினால்தான் பிள்ளைக்கு தெரியும் பாங்கு சொல்வதற்கு பிறகு தொழுகை போக வேண்டும் என்று. பெருமக்களே, பிள்ளைகள் நம்முடைய சொல்லை கேப்சர் செய்வதை விட நமது வாழ்க்கையை நமது செயலை மிக அற்புதமாக கேப்சர் செய்கிறார்கள். கண்ணால் எதை பார்க்கிறார்களோ அதையே நடைமுறைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு நாம் பாங்கு சொல்வதற்கு முன்னால் பாங்கு சொல்வதற்கு பிறகு துரோகிக்கு, நான் பள்ளிக்கு வராதவரை என் பிள்ளை நிச்சயமாக துரோகிக்காக தயாராக மாட்டார். நம்ம எத்தனை முறை, லட்சம் முறை, ஆயிரம் முறை நிறைய கவுன்சிலிங், நிறைய இமாம்கிட்ட போய் ஓதி பார்க்கிறோம், பெரிய பெரிய சயின்டிஸ்ட கூட்டு போறோம், மருத்துவ முகாம் நடத்துறோம், இவை பெருமக்களே என் பிள்ளை திருந்தவில்லை என்று நிறைய முயற்சி செய்கிறோம், இவை அனைத்தும் தோற்று போகும். என் பிள்ளை என்னை பார்க்கவில்லை உண்மையாளர் என்று, என் பிள்ளை என்னை பார்க்கவில்லை தொழுகையாளர் என்று, என் பிள்ளை என்னை பார்க்கவில்லை என் தந்தைக்கு குர்ஆனை தஹஜ்ஜுத்தில் ஓத தெரியும் என்று, என் தந்தை தஹஜ்ஜுத்தில் நின்று அல்லாஹ்விடத்தில் தனிமையில் என் தந்தைக்கு பேச தெரியும், என் தந்தைக்கு அல்லாஹ்விடத்தில் உதவி கூற தெரியும், எத்தனை சிரமம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி என் தந்தைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள தெரியும் என்று. என் பிள்ளை என்னை பார்க்காதவரை நம் 1000 முறை, 1000000 முறை, 1000000000 முறை உலகத்தில் மிக சிறந்த டீச்சரை கொண்டு வந்து பாடம் நடத்தினாலும் பெருமக்களே பிள்ளைகள் நிச்சயமாக கடைபிடிக்க மாட்டார்கள். நாம் நம் பிள்ளைகளுக்கு பெருமக்களே அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள், அவர்களை மிக சீராக வளர்த்து வாழ்த்து எடுப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் தலையாக கடமை. பிள்ளைகளுக்கு அள தெரியும், ஆனால் யாரையும் அள வைக்க தெரியாது. நம் பிள்ளைகளுக்கு நடந்து செல்லும் பொழுது கீழே விழ தெரியும், ஆனால் யாரின் காலையும் வாழிவிட தெரியாது. ஒரு முஸ்லீம் ஒரு சிறிய வாலிபனை, இஸ்லாமிய சிறுவனை, அவனை வண்ணம் தீட்டி நல்லவனாக இவ்வுலகிற்கு அனுப்புவது பெற்றோர்கள் என்ற நாம் தான். உலகிற்கு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது, அதனுடைய இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான். அவருடைய பெற்றோர்களே பெற்றோர்கள் தான் அவளை கிறிஸ்தவர்களாக, அவளை யகூதிகளாக, அவளை நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நம் பிள்ளை இந்த உலகிற்கு வரும் பொழுது பாவம் செய்ய முடியாமல், பாவத்தை பார்க்க முடியாமல், பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு பரிசுத்த அமானியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நம் கையில் பெற்ற பிறகு லேப்டாப் கொடுக்கிறோம், செல்போன் கொடுக்கிறோம், மியூசிக் கொடுக்கிறோம், படங்களை கொடுக்கிறோம், கேம்களை கொடுக்கிறோம். இவை அனைத்தும் அமானித மோசடி. அமானித மோசடி செய்தவன் முனாஃபிக் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் இத்தகைய சூழலிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுபக்கரே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் இந்த உலகில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு பேரரசர், அவர் ஆட்சியில் ஏழைகளே இல்லாத ஒரு இஸ்லாமிய நாடை உருவாக்கியவர். ஜகாத் பொருளை பெற எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை என்று ஒரு சூழலை ஏற்படுத்தியவர்கள் சேனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். அவர்கள் மரணிக்கிற நேரம் சுல்தான் என்ற அரசர் சேனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறார், உங்களுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒன்றையும் சேகரித்து வைக்கவில்லையே, எதையாவது வசிய செய்ய வேண்டுமா, ஏதாவது பணம் கொடுக்க வேண்டுமா, பைத்துல் மாலில் இருந்து ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று சுல்தான் இப்னு அப்துல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கும் பொழுது சேனா நீதியரசர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பதில் சொன்னார்களாம், என் பிள்ளைகளுக்கு நான் குர்ஆன் கொடுத்திருக்கிறேன். இறைவன் வசனத்தில் சொல்லுவான், 7வது அத்தியாயத்தினுடைய 196வது வசனத்திலே, இன்ன வலி அல்லாஹ்,
நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். அல்லதி நஸ்ஸல் கிதாப், இந்த குர்ஆனை அவனே இறக்கி வைத்தான். யார் நல்லவர்களாக இந்த உலகில் வாழ்கிறார்களோ அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹே ஏற்றுக்கொள்கிறான் என்ற வசனத்தை ஓதி காட்டிவிட்டு, என் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறேன், நல்லவர்களாக ஆக்கியிருக்கிறேன், அவருடைய தேவையை அல்லாஹிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள், நல்லவர்களுக்கு அல்லாஹுவே போதுமானவன் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு, என் பிள்ளைகள் நல்லவர்களாக இல்லை என்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று பாணித்தார்கள். பெருமக்களே, சம்பவத்திற்கு பிறகு வாழ்ந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், எந்த சுல்தான் இவனோ அப்துல் மாலிக் என்ற அரசன், அவர் சென்று ரஹிமஹுல்லா, அவர் சென்று அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒரு நாட்டினுடைய அரசர் போய் கேட்டார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது விட்டுவிட்டு சென்றிருக்கலாமே, ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டாரோ, அவரின் பிள்ளைகள், அரசனுடைய பிள்ளைகள் காலத்தில் ஜாமியா பள்ளிவாசலின் வாயில் இருந்து பிச்சை எடுத்ததை நாம் பார்த்தோம். எந்த ஏழையாக இருந்த ஒவ்வொரு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவருடைய பிள்ளைகளுடைய செல்வங்களை சுமக்க 80 ஒட்டகங்களை எங்கள் கண்களால் பார்த்தோம் சுமந்து செல்வது என்பதாக அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர் சொன்னார்கள் என்றால், குருமக்களே, நாம் டாக்டர் ஆக்குகிறோம், இன்ஜினியர் ஆக்குகிறோம், வழக்கறிஞராக ஆக்குகிறோம், ஆசைப்படுகிறோம், உலக கல்வியினுடைய எல்லா இடங்களிலும் எல்லா இடத்தையும் நிரப்ப வேண்டும் என்று ஆசிக்கிறோம், தவறல்ல, அவைகள் நமக்கு உணவு கொடுக்க மட்டும்தான். ஒரு காலத்தில் அது மறந்தும் போகும் அல்லது மறைந்தும் போகும். யார் குர்ஆனை நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 அமல்கள் மட்டும்தான் உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் உங்களை தொடர்ந்து வரும். ஒன்று, நீங்கள் செய்த சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான தான தர்மம். 2, பயனுள்ள கல்வி. 3, துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். பெருமக்களே, வலதும் சாலிஹுன், எந்த தந்தை அறிவாளி என்றால் யார் தனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை இந்த உலகில் விட்டு செல்கிறார்களோ அவரே சிறந்த அறிவாளி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எத்தனையோ தந்தைகள் மரணிக்கிறார்கள், எத்தனையோ தாய்கள் மரணிக்கிறார்கள், ஜனாசா துருகியில் துருவைப்பதற்காக வேண்டி மகனிடத்தில் அனுமதி கேட்க மகனை தேடினால் மகன் பள்ளிக்கு வெளியே நிற்கிறார், பள்ளிக்குள்ள வரக்கூடாதுங்க என்று காரணம் சொல்கிறார். பெருமக்களை யோசிக்க வேண்டுமா இல்லையா? சென்ற ஆண்டு, சென்ற வாரம் சவுதியினுடைய ஜும்மா உரை என்று வாட்ஸ்அப்பில் தாங்கள் கேட்டிருப்பீர்கள். 4 வாலிபர்கள் சவுதியில் இருந்து ரியாத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? வீக்கெண்டில் ஜாலியாக இருப்பதற்காக, வீக்கெண்டில் சந்தோஷமாக கழிப்பதற்காக, மது அருந்துவதற்காக, மாதுக்களோடு நிம்மதியாக இருப்பதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது காரில் ஒரு வாலிபர் தூங்கி விடுகிறார். நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது திண்டுக்கலுக்கு இவ்வளவு தூரம், திருநெல்வேலிக்கு இவ்வளவு தூரம் என்று போர்டில் வைக்கப்பட்டிருக்குமே, அது போன்று அரபிகளும் இருக்கிறது, ஜஹன்னத்தில் நரகத்திற்கு 70 கிலோமீட்டர் இருக்கிறது என்பதாக போர்டை கனவில் பார்க்கிறார். திடுக்கிட்டு எழுந்தார் வாலிபர். எழுந்து கண்ட கனவை மற்ற 3 வாலிபரிடத்தில் சொல்கிறார். அவர்கள் கேட்கவில்லை, இவர் போக வேண்டாம், சவுதிக்கு வண்டியை திரும்புங்க என்று சொல்கிறார். அந்த வாலிபருடைய சொல்லை கேட்கவில்லை, நான் இங்கு இறங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி இறங்கிக் கொள்கிறார். பிறகு இறங்கிய இடத்தில் இருந்து சவுதியை நோக்கி வருவதற்காக வேண்டி ஒரு தோட்டக்காரரிடம் லிப்ட் கேட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது தோட்டக்காரர், இங்கு எதற்காக வந்தீர்கள் என்பதாக அரபி கேட்கிறார். இவர் சொன்னாராம், நாங்கள் நடந்த விஷயத்தை, 4 நபர்கள் வந்தோம், இப்படி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு எனக்கு திருக்கத்தை ஏற்படுத்தியது, நான் சொன்னேன், என் நண்பர்கள் கேட்கவில்லை, எனவே நான் திரும்பி செல்கிறேன், அவர் சென்று விட்டார் என்பதாக. அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்து வந்த தோட்டக்கார அரபி வாகனத்தை அங்கே நிறுத்தி கதறி கதறி அழுதார். காரணம் கேட்டது கனவு கண்டவர் வாலிபர் காரணம் கேட்கிறார். தோட்டக்காரர் சொன்னாராம், இங்கிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் ஒரு கார் நான் பார்த்தேன், அந்த கார் தீ பற்றி எரிந்தது, உள்ளே இருந்த 3 வாலிபர்களும் தீக்கரையாக ஆனார்கள். வாலிபர் போன் எடுத்து தனது நண்பர்களுக்கு அடிக்கிறார். போன் சுவிட்ச் ஆஃப் வருகிறது. மிக வேகமாக சவுதி சென்று வீட்டில் பார்த்தால் இவரை நலம் விசாரிக்க அந்த வாலிபர்களுடைய பெற்றோர்கள் வந்திருந்தார்கள். இவருக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று வேகமாக ஓடி பள்ளியின் இமாமிடத்தில் சொல்லி அழுதிருக்கிறார். அந்த பள்ளி இமாம் அவரிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு மறுநாள் ஜும்மாவில் சமூகத்து முஸ்லிம் இடத்தில் சொல்லி எல்லோரையும் மலர் வைத்தார் என்பது வரலாறு. நாம் கவனிக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும்.
என் மகன் என் ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் இருந்து பள்ளிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான செய்தியை, ஒரு நிகழ்வை நம் பிள்ளைகளுக்கு நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது. நாம் நம் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோமோ இல்லையோ, குர்ஆனை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கிறோமோ இல்லையோ, நாயகத்தின் பற்றி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சொன்னால், பெயர் கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும் என்ற ஆசையை, சத்திய சஹாபாக்கள் மீது கண்ணியத்தை, இமாம்கள் மீது உள்ள ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய உன்னத சஹாபா அவர்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்து சீர்திருத்தம் அடைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னத வாழ்க்கை எங்களுக்கு தந்து முடிவாயாக. நமது பிள்ளைகளை அல்லாஹ் ஒரு காலத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளை எல்லாம் நமக்கு வழங்குவானாக.